எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய கேமிங் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாங்க, எல்லாமே ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலிகிராமுடைய குரூப்புடைய லிங்க் எல்லாமே வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். போன மேட்ச் ப்ளே பண்ண மறக்கவே முடியாது. 3 vs 1 மாறிடுச்சு. நம்மளை குமர நானுங்க பிடிச்சின்னு இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சே ஆகணும். சேம் பிளேஸு யார்ரா அவன்? டே நம்ம பையன்தான். சரி விடு. டே தெரியாமல் சுட்டேன்டா. இருறா, அடா யார்ரா அவன்? தெரியாமல் வேறு எவனும் நீ ஆப்போனன் டீம்னு சுட்டேன். அதுக்குன்னு பழி வாங்குறான் பார்த்தியா? என் கூடயே வாடா. டே ஒன்றா போய் சுட்டலாம். அவனும் இல்லை தனியாக, அதுக்குள்ளே தனியாக போயிட்டான் பைத்தியக்காரன். இந்த டீம் மேட்சிலே தான் பா பிரச்சனை. ஏன்னா இவன் வந்து யாருன்னே தெரியாது. அவனுக்கு மாட்டினு ஒரு பக்கமாக போயினே இருப்பானுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச்லேயும் சரி இந்த மேட்ச்லேயும் சரி ஆப்போனன்ட்டு எதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் கும்பலாகவே இருக்கானுங்க. அப்படி இருந்தாவே வந்து அசால்ட்டாக வின் பண்ணிடலாம். 3 பேரும் ஒன்றா இருந்தாலே யாருமா அடப்படுவாவி. நான் என் டீமாலும் நினச்சேன்டா. கடைசியில் வந்து அசால்ட்டாக போடுதல் செமையான கண்ணெலாம் வச்சுருந்தான்டா. ஆஹா 3-0வா? சரிதான். டே டீம்மேட் பசங்களா இருங்கடா அண்ணன் வரேன். ஒன்றா போகலாம். கும்பலாக போனால் தான் செம்மையாக போட முடியும். ஐயோ அந்த கண்ணை வேறு எடுக்க முடியலையா? அட 2 கண்ணும் மறைஞ்சினுக்குது, எடுக்க முடியலப்பா. அதுக்குள்ளே அவன் சண்டை போட்டுருக்கானுங்களே. அடா வந்து தொலை அப்பா. ஒரு வழியாக எடுத்தாச்சு. வந்துட்டேன்டா. நில்லுங்கடா. டே மே ஐ கமேன்? எங்கடா இருக்கீங்க? வாங்கடா வெறி குண்டு வரேன்டா. வாடா எங்கடா போடுங்கடா. பரவாயில்ல, இப்போ தான் நம்ம டீம் பசங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை கதையை முடிச்சிடும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒத்துமையாக இருந்ததில்லை. பார்ப்போம், இதேமாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம்டா. ஆஹா அவனுக்கு 4-1 போடுறா. அவனையும் போடுங்கடா. அவனை கதையாக முடியடா. மூடுறா அவனை. யாப்பா போட அடா போல. அடுத்து ஒருத்தன் வந்துட்டான்டா. அதுக்குள்ளே நம்ம டீம்லேருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார பயப்புள்ள வெளில போயிடுச்சு. ஏண்டா மானங்கட்டா பசங்களாம் இது, அப்புறம் எதுக்கிட்ட வரீங்க? வந்தால் ஃபுல்லாக விளாடணும்டா. பாதியில் ஓடி போயிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து 3 vs 2 போயிட்டுருக்கு. டேய் நீ நடந்தாண்டா இருக்கும். ஜெயிக்கணும்டா. ஒன்றா போகிறோம். ஒன்றா போட்டு சொல்கிறோம். வரா சுடுறா. ஐயோ குண்டுலாம் பார்க்க வரானே. இல்லை போடுறா. ஒரு விக்கெட்டை நீ தூக்குறா, நான் ஒரு விக்கெட் தூக்குறேன். சரிதான். நம்மளை போட்டு சொல்லிட்ட பிறகு வந்து எட்டி பார்த்து குண்டு போடுறான் பாரு. யாரா அவன் பைத்தியக்கார பயவில்லை. என்னை பிடிச்சி பிறந்துக்கிறானுங்க, வேடிக்கை பார்த்துக்கிறான் அவன் என்னென்னு. நீனா ஒரு டீம்மேட் பையனாடா. வாங்கடா. ஆஹா இந்த மேட்ச்சும் போயிடுமோ? என்னடா மின்னலாம் ஜெயிச்சுனே இருந்தேன், இப்பெல்லாம் தோத்துனே இருக்கிறேன். 8-3. டீம் பைத்தியக்கார பசங்க இருக்கிறானுங்களே. வாடா இன்றைக்கி. ஆஹா 2 பேரும் வரணுங்க. ஒரு விக்கெட்டாச்சும் முடியும்டா. என் கதை முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஒருத்தனா சாவண்டா நீங்கள். வாடா. டே டீம் பைத்தியக்கார பாயில். யாரா அவன்? பேணி வந்து வர போட்டானா? 3 பேரும் சுற்று போட்டு அடிக்கிறானுங்க. நம்ம டீமில் ஒன்று தண்டமாக ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு கிளி கூட போடாமல் சுற்றினுக்குது. இப்படிலாம் டீம் இருந்தால் எங்கேருந்து உருப்பிடும்? நீங்களே சொல்லுங்கள் பாப்பா. 10-4 இருக்குது. சரிதான். இந்த மேட்சும் போச்சா? நம்பிக்கை தளர விடக்கூடாது. மோதி பார்ப்போம். தந்தனியாக வந்தாங்கன்னா முடிச்சு போடலாம் கதையை. எவனாச்சும் இருக்கீங்களாடா? இது ஒரு கண்ணுக்குது. இதையும் எடுத்துப்போம் ஆப்ஷனுக்கு மாற்றி சொல்கிறதுக்கு. வாங்கடா. ஆஹா வாங்கடான உடனே கும்பலாக வந்துடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கும்பலாக தான் இருக்கானுங்க. வாடா தம்பியா. ஒருத்தனே சாவடிங்கண்டா. போட்டேன் ஒரு விக்கெட் காலி. இன்னொருத்தர் எங்கே அங்கே உள்ளகிறாரு. வராயா. ஆஹா 2 பேர் வந்துட்டானுங்க. 2 பேரும் வந்துட்டானுங்க. போட்டுட்டானுங்க. என் டீம்மேட் பைத்தியக்கார பையன் எங்கே போய் தோணுதான்னு தெரில. அட திருட்டு பையில இவனும் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டான். ஏண்டா டே போன மேட்ச் மாதிரியே இந்த மேட்ச் நடக்குதாடா? ஏண்டா எப்படி பண்ணுறீங்க? தனியாக வந்து மாட்டி விட்டு போயிடறானுங்க. ஐயோ எப்படிலாம் வந்து சதி வேலையில் மாட்டிக்கிறேன். இப்போ அவனுக்கு 3 பேராக இருப்பானுங்களே. 11-5. வாடா. ஆஹா அங்கே ஒரு பாம்பை செட் பண்ணிட்டான்டா. சும்மாவே அடிப்பீங்க, இதில் பாம்பெலாம் செட் பண்ணி வேறு அடிக்கிறானுங்களே. கடவுளே இந்த மேட்சும் போச்சா? முன்ன ஜெயிச்சுனே இருந்தேன், இப்போ தோத்துனே இருக்கிறேன். அதுதான் மேட்ச் ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. என்னால் முடியல, தொடர்ந்து இதே மாதிரியே வந்து பொழுது கட்டுறானுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். டெய்லி நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள்.